கொள்ளுவோம். புலம்பலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம். புலம்பல் 3:1. ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான் என்று இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது. தீர்க்கதரிசி புலம்பி சொல்லுகிறார், ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றை நான் கண்டேன், அதை கண்ட புருஷன் நான் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த நாளில் நாம் தியானிக்கிறது அந்த மிலாறு, ஆண்டவருடைய சினத்தின் மிலாறு என்கிறதை குறித்து தான் நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். மிலாறு, மிலாறு என்று சொல்லும்போது நமக்கு நல்லா தெரியும், அது ஒரு தண்டிக்கிறதுக்கான ஒரு ராட், ஒரு குச்சி, ஒரு கோல், அது மிலாறு என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு சினத்தின் மிலாறு என்று இந்த இடத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய சினத்தின் மிலாறு பிரயோகப்படுத்தப்பட்டது, அதை நான் கண்டேன் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அந்த மூன்றாவது அதிகாரத்தில் நாம் தொடர்ந்துள்ள வசனங்களில் பார்க்கும்போது அந்த சினத்தின் மிலாற்றினால் என்னெல்லாம் நடந்ததுன்னு நிறைய விஷயங்கள் சொல்றார். வியாதியின் சூழ்நிலையை சொல்றார், வேதனையான சூழ்நிலையை சொல்றார், கசப்பு, வருத்தம், இன்னும் இருள் சூழ்ந்தது, எழும்ப முடியாத படிக்கு நான் விழுந்து கிடந்தேன், எல்லாம் ஆண்டவர் அதை செய்தார் என்று ரொம்ப வருத்தத்தோடு வேதனையோடு சொல்லுகிறார். மட்டுமல்ல, எந்த பக்கமும் அடைத்து விடுகிறீர், கற்சுவர்களால் அடைக்கிறீர், முள்களால் அடைக்கிறீர், எங்கேயுமே எனக்கு போக முடியாது, என்னை ஒரு இடத்துல இருக்க வச்சு உம்முடைய சினத்தின் மிலாற்றை பயன்படுத்துகிறீர், இதை நான் கண்டேன் என்று சொல்லி அந்த அவர் நிறைய சொல்றார். நிந்தையை ஒரு மிலாராக சொல்லுகிறார். இப்படி அந்த மிலாறு எப்படி பயன்படுத்தப்பட்டது, அதனுடைய பயங்கரம் என்ன என்கிறதை குறித்து மிக அழகாக சொல்லுகிறார். நாமும் ஒரு மூன்று விதமான மிலாறு இதை குறித்து தியானித்து நம்முடைய வாழ்க்கையை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் அது மாறும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்தது நாம் எடுத்துக்கொள்வோம் 2 Samuel 7:14 நாம் வாசிப்போம். 2 Samuel 7:14. நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான், அவன் அக்கிரமம் செய்தால் மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் அவனை தண்டிப்பேன். இந்த இடத்துல மிலாரை குறித்து ஆண்டவரே சொல்றாரு. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அப்பா தாவீதுட்டு சொல்றாரு, ஓ மகே சாலமோன் என்னுடைய மகன், நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான், அவன் அக்கிரமம் செய்தால் நான் என்ன பண்ணுவேன், மனுஷருடைய மிலாற்றினால் அவனை தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல ஒரு அப்பா பிள்ளைக்கு இடையில உள்ள ஒரு மிலாறு, ஒரு தகப்பனின் மிலாறு என்று நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தகப்பன் பயன்படுத்துகிற மிலாறு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த மிலாறு எல்லா தகப்பன்மார்களும் எல்லா பெற்றோரும் மிலாறு பிள்ளைகளுக்கு பயன்படுத்துகிறோம். பிள்ளைகளை திருத்துவதற்காக, அவர்கள் தண்டனையாக அடி கொடுத்தாலாவது திருந்துவார்கள் என்று திருத்துவதற்காக நாம் அந்த இதை பிரயோகப்படுத்துகிறோம். எடுத்த உடனே குச்சி வச்சு கம்பு வச்சு அடிக்கிறது கிடையாது, எடுத்த உடனே மிலாற்றை பயன்படுத்துவதில்லை. எந்த ஒரு தகப்பனும் எந்த ஒரு தாயும் தன் பிள்ளைக்கு முதலாவது ஒரு காரியத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறோம், சொல்லி கொடுக்கிறோம், போதிக்கிறோம். அப்போ முதல்ல போதனை, அந்த பிள்ளைக்கு போதனை கொடுக்கப்படுகிறது. அந்த போதனையை சொன்ன பிறகு அப்புறம் அந்த போதனையிலிருந்து சற்று விலகும் போது, இல்லை அந்த போதனைக்கு உட்பட்டு நடக்காதிருக்கிற சூழ்நிலையில் அதுக்கு ஆலோசனை கொடுக்கிறோம் இல்லையா. பெற்றோர் அப்படிதான் நம்ம செய்கிறோம். எடுத்த உடனே கம்பெடுத்து அடிச்சிட மாட்டோம், முதல்ல அதை அழகாக கற்றுக் கொடுக்குறோம், போதிக்கிறோம். அப்புறம் அந்த பிள்ளைக்கு அந்த போதனையில் கொஞ்சம் நிற்கலை அப்படின்னோடனே ஆலோசனை கொடுக்குறோம், நீ இப்படி இருக்கணும், இப்படி இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இந்த மாதிரி காரியங்களை செய்யணும் அப்படின்னு சில ஆலோசனைகளை கொடுக்குறோம். இந்த ஆலோசனைகளுக்கும் கீழ்ப்படியாம கொஞ்சம் கூட மேலே போகும்போது, மிஞ்சி போகும்போது எச்சரிப்பை கொடுக்கிறோம், இப்படி செய்யாத, இப்படி செஞ்சா இதுக்கு இந்த மாதிரி விளைவுகள் உண்டு, நான் உனக்கு இப்படி தண்டனை தருவேன், இதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், இனி ஒரு தடவை இப்படி செஞ்சா தண்டனை கிடைக்கும்னு சொல்றோம், ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறோம். எல்லாம் முடிச்சு கடைசியில இறுதி கட்டம், லாஸ்ட் அட்டம்ப்ட் தான் மிலாற்றை பயன்படுத்துகிறோம். ஆனா கூட பெற்றோர் கூட என்ன பண்றோம், போதனையே எத்தனையோ முறை போதனையை கொடுக்குறோம், சொல்லி சொல்லி புரியலையோ, ஒருவேளை தெரியலையோன்னு சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் அதுக்கு கீழ்ப்படியாதப்போ எத்தனை முறை ஆலோசனை, எத்தனை முறை எச்சரிப்புகள், கடைசியா
கடைசி அட்டம்ப்ட், லாஸ்ட் முயற்சியாக தான் மிலாற்றை பயன்படுத்துகிறோம். ஒரு உலக பிரகாரமான பொல்லாதவர்களாகிய நாம் பெற்றோரே இப்படி இருக்கும்போது பரமபிதா எவ்வளவு இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப நீடிய பொறுமையா இருந்து தான் மிலாற்றை பயன்படுத்துவார். அப்போ தாவீதுகிட்ட தான் சொல்றார், உன் மகன் அது என் குமாரன், நான் அவனுக்கு அப்பா, எவ்வளவு நல்ல ஒரு விஷயம். அப்ப நான் அவனை தண்டிப்பேன், மிலா மனுஷருடைய மிலாற்றினால் அவனை தண்டிப்பேன். ஏன்னா அவன் வந்து அக்கிரமம் செய்யும் போது நான் சில கிரமங்களை உனக்கு தந்திருக்கிறேன், இந்த கிரமங்களின் படி செய்யாமல் மீறுவது அக்கிரமம். அப்ப அக்கிரமம் செய்யும் போது நான் அவனை தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு பிதா, ஒரு தகப்பன் பயன்படுத்துகிற மிலாறு. இந்த நாட்கள்ல பல நேரங்களில் பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் தகப்பனாகிய நம்முடைய ஆண்டவர் இந்த மிலாற்றை பயன்படுத்துகிறதை நம் வாழ்க்கையில் நாம் பலமுறை கண்டிருக்கிறோம் இல்லையா? எப்போ அடிக்கடி ஆண்டவருடைய அந்த உணர்வை நாம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா எனக்கு இந்த விஷயத்துல ரொம்ப ஞாபகம் உண்டு. சின்ன வயதிலே ஒரு சின்ன ஒரு கஷ்டம், ஒரு 5 வயசு 7 வயசு அப்படிலாம் இருக்கும்போதே ஒரு தலைவலி வருதா, வயிற்றுவலி வருதா, காய்ச்சல் வருதா, அப்படி கஷ்டம் வந்த உடனே எங்க அம்மா சொல்லி கொடுப்பாங்க, நீ இயேசப்பாக்கு பிரியமா நடந்தியா, இயேசப்பாக்கு பிரியம் இல்லாத எதையாவது செஞ்சியா, நீ ஒழுங்கா பைபிள் படிக்கிறியா, ஜெபிக்கிறியா, இல்ல தேவையில்லாத வார்த்தைகள் பேசிட்டியா, இப்படி பல ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. அப்போ என்ன, ஒரு மிலாறு, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டங்கள் வருதுன்னு அது தேவன் தருகிறார். முதல்ல நாம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலக பிரகாரமாய் வாழுகிறவர்களை, உலகத்துக்காக வாழுகிறவர்களை நம்ம விட்டுருவோம். தேவனுக்காக வாழுகிற தேவ பிள்ளைகளுக்கு, தேவனை தன் தகப்பனாக கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அது தேவனுடைய மிலாறு. அது பல விதத்துல இருக்கலாம். ஆனா இப்ப அப்பா பிள்ளை உறவில் வருகிற ஒரு மிலாறு, அப்பாவுக்கு பிரியமில்லாத காரியத்தை பிள்ளை செய்யும் போது என்னாகும், உடனே அந்த மிலாறு பயன்படுத்தப்படுகிறது. ஆனா மிக அது சாதாரணமாக ஒரு முறை அந்த மிலாற்றினால் அடி வாங்கிட்டா நிறைய பிள்ளைகளுக்கு அந்த பயம் இருக்கும். அந்த மிலாரை பார்த்த உடனே பயம் இருக்கும். எனக்கு ஒரு சின்ன குழந்தை தெரியும், ஒரு 2 வயசு அந்த மாதிரி ஏஜா இருக்கும்போதே கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சோன்னு பிள்ளைங்க ஓடுவாங்க இல்லையா சர்ச்சில். அப்போ அப்படி ஓடும்போது அவங்க அம்மா சொல்லி பார்த்தாங்க, கேட்கல, நேர சர்ச்சில் பின்னாடி கொண்டு போனாங்க. அங்கே கொண்டு போய் பக்கத்தில் ஒரு குச்சி, ஒரு புளியன் குச்சியை உடைச்சி காட்டி கொடுத்தாங்க, இங்கே பாரு, இனிமேல் நீ சர்ச்சில் ஓடுனேன்னா இதை வச்சு தான் உனக்கு அடி தருவேன், இனி நீ சர்ச்சில் ஓடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சாங்க. ஓடவே இல்லை. அடுத்த வாரம் வந்தது, நம்ம பிள்ளைகளை பார்க்குறோமே எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு அந்த இது இருக்காது இல்லையா, உடனே திருப்பி அடுத்த நாள் ஓட ஆரம்பிச்சுது. எழும்பி ஓட ஆரம்பிச்சோன்னே இந்த அம்மா பிடிச்சாங்க, பிடிச்சி நேராக பின்னாடி கொண்டு போனாங்க. கொண்டு போய் அந்த குச்சி எடுத்து நல்லா காட்டி கொடுத்தாங்க. காட்டி கொடுத்து சின்னதாக ஒரு அடி, முட்டுக்கு கீழே ஒரு சின்ன அடியும் கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, சின்னதாக ஒரு அடி. அப்புறம் அடுத்த வாரத்திலேருந்து அது எழும்பும், அது குழந்தை இல்லையா, அது எழும்பும். எழும்புனோடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, போவோமா சர்ச்சுக்கு பின்னாடி போவோமான்னு கேட்பாங்க. உடனே அது தானே உட்கார்ந்துரும். பாருங்க, அந்த மிலாற்றினால் உண்டான சிறுமையை பார்த்த அந்த பிள்ளை வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணலை, தப்பு பண்ண அப்படி எழும்பி ஓடுறதுக்கு அந்த பிள்ளைக்கு வரலை. அந்த மிலாற்றினுடைய அதனுடைய வேகம், அதனுடைய அடி, அதனால் வருகிற வலி, வேதனை, அந்த சிறுமை அந்த பிள்ளைக்கு நல்லா தெரிகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்ம அப்பா நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துகிறார், நமக்கு நிறைய விஷயங்கள் போதிக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக எவ்வளவோ காரியங்களை ஒவ்வொரு நாளும் போதிக்கிறார். அவர் வேத வசனத்தை வாசிக்கும் போது போதிக்கிறார், பிரசங்கங்கள் கேட்கிறோம், ஆலோசனைகள் கேட்கிறோம், பேசிக்கொள்ளுகிறோம், பகிர்ந்து கொள்ளுகிறோம். இப்படி நிறைய விஷயங்கள்ல அப்பா நம்மோடு கூட நிறைய காரியங்கள் நாம் செய்ய வேண்டும், நாம் கை கொள்ள வேண்டும், நாம் நடக்க வேண்டும் இந்த வழியில் என்று நிறைய நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறார். அந்த போதனையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அப்போ சில போதனைகளை நாம் கை கொண்டு நடந்து கொண்டே இருக்கிறோம், சில காரியங்களில் நாம் குறைவுபட்டு விடுகிறோம். அப்படி குறைவுபடும் போதும் இதே மாதிரி நமக்கு ஆலோசனை தருகிறார். வேதம் வாசிக்கும் போது நமக்கு உணர்த்துதல் தருகிறார், இந்த காரியத்துக்கு நீ கீழ்ப்படியணும், இதை நீ கை கொண்டு நடக்க வேண்டும், இல்லாட்ட நீ என் பிள்ளையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் போதித்து சொல்லி தருகிறார். அவர் உணர்த்துகிறார், அவர் திருத்தும்படி நமக்கு சில ஆலோசனைகளை தருகிறார். அதுலேயும் சில நேரம் கண்டுக்காம அதை அப்படி தட்டி நடக்கும்போது எச்சரிக்கிறார்,
எச்சரிக்கிறார். சொன்னது கேட்காம பிள்ளைங்க ஓடி போவாங்க, தட்டி கீழே விழுந்துருவாங்க. இது மாதிரி நமக்கு சில நேரம் தடுக்கல்கள் வந்து விடுகிறது, சில தடைகள் வாழ்க்கையில வந்துருது. எச்சரிப்பு அப்படி தட்டின உடனே நிச்சயமா தேவனை நேசித்து தேவ பிள்ளைகளாய் வாழுகிறவர்களுக்கு உடனே யோசனை வந்துடும், இந்த விஷயத்துல ஆண்டவருக்கு பிரியமல்ல, இதை நான் செய்வது அவருக்கு சித்தமல்ல, அவருக்கு பிரியமல்ல என்று சொல்லி உடனே அந்த எண்ணம் வந்த உடனே திரும்ப தேவ சமூகத்துல திருந்துவதற்கான ஒரு எண்ணம் நமக்குள்ள வருது. ஆனா அதை கேட்கும் போது நிச்சயமா நாம திருந்துவோம். இருந்தா கூட சில நேரங்களில் திருந்த கூடாதபடிக்கு தடுக்கிற, இல்ல கொஞ்ச நாள் கூட எப்படி இருப்போம், கொஞ்ச நாள் கூட இந்த காரியத்தை செய்வோம், கொஞ்ச நாள் கூட எப்படி வாழ்ந்து கொள்வோம் என்று சொல்லி போகும்போது தேவன் நம்முடைய பிதா தன்னுடைய மிலாற்றை நம் மீது பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நம்முடைய அப்பா எந்த விஷயத்துல எந்த மிலாற்றை நமக்கு பயன்படுத்தி இருக்கிறார்? உங்க வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு காரியத்துல நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், இந்த காரியத்துக்கு எனக்கு இதுல மேற்கொண்டு இதுல ஒரு வெற்றி இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு விடுதலை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. இன்னைக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு தாட் கூட இப்ப நம்ம செய்தியில கேட்கிறோம், ஒருவேளை இது நம் அப்பாவின் மிலாராக இருக்கலாமா? என் தகப்பன், என் பரம தகப்பன் தன்னுடைய மிலாற்றை என் மீது வைத்திருக்கிறாரா? இந்த மிலாற்றின் சிறுமையை கண்ட புருஷன் நீங்க வாசிச்சு பாருங்க, பிறகு புலம்பல் 3வது அதிகாரத்துல ரொம்ப அதை விஸ்தரிச்சு ரொம்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறாரு, அந்த மிலாறு எவ்வளவு பயங்கரமா கடினமா இருக்குது அப்படிங்கிறத பற்றி. அப்ப இன்றைக்கு நாம் போகிற பாதையிலே அவருடைய மிலாற்றினால் உண்டாகிற சிறுமை நம்மிடத்தில் இருக்கிறதா? அப்படிப்பட்ட கஷ்டங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்த வேண்டும். ஆனா ஒன்னு மட்டும் நினைக்கணும், ஒரு மிலாறு நம்ம ரொம்ப கஷ்டம், ஆண்டவர் இந்த மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலையை அனுமதிச்சிருக்கிறாரே, எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குதே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஒன்னு மட்டும் நினைச்சுக்கணும், ஒருவேளை அது ஃபைனல் வார்னிங்கா இருக்கலாம், நமக்கு அது எனக்கு ஒரு இறுதியான எச்சரிப்பாக கூட இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் அந்த ஆதியாகம 6வது அதிகாரத்தில் நோவாவின் காலத்து ஜனங்களை பற்றி சொல்லும் போது என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதிலே அவன் மாம்சந்தானே என்று சொல்லுகிறார். அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் முதல் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது என்று அவனை பற்றி ரொம்ப வருத்தப்படும் போது அதை திருத்தணும், அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அவன் திருந்தல, சரியாகல. அதனால என்னைக்கும் என் ஆவி மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே. இந்த வார்த்தை போல நமக்கு ஒருவேளை இந்த மிலாற்றின் அடிகளின் காரியம் கடைசியாக கூட இருக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, எந்த விஷயத்தில் ஆவியானவர் உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறார்? சில கஷ்டங்கள் வாழ்க்கையில வரும்போது உண்மைதான், நம்ம எவ்வளவோ ஜெபிக்கிறோம், எவ்வளவோ உபவாசிக்கிறோம், அதுக்காக எவ்வளவோ பொருத்தனைகளை ஏறெடுக்கிறோம், ஆனாலும் கூட அந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வரல, ஒரு வெற்றி கிடைக்கவில்லை, ஒரு சுகம் கிடைக்கவில்லை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு நம்பிக்கை உண்டாகவில்லை, வழி திறக்கப்படவில்லை. ஏன் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது, அப்பா எது எது சம்பந்தமா நீங்க இந்த மிலாற்றை என் மேல பிரயோகப்படுத்துறீங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு அப்பா? அன்னைக்கு சாலமோனுடைய வாழ்க்கையை குறித்து அவர் சொல்லும்போது அவன் அக்கிரமம் செய்தா மனுஷருடைய மிலாற்றினால் அவனை தண்டிப்பேன். அவர் கையில் மிலார் இருக்கிறது, அவர் அப்பா, அவர் அப்பா. அவர் என்னைக்கு நம்மளை அடிக்கிறது கிடையாது, என்றைக்கும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபமாயிரார். ஏன்னா மனுஷருடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. தினம் 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 மனுஷன் அவர் கஷ்டப்படுத்தி வாழ்நாளை கசப்பாக்குகிற தெய்வம் அல்ல பிரியமானவர்களே. அதனால நாம் சிந்திக்கணும், ஏன் இந்த மிலாறு இன்னும் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது, ஏன் இன்னும் என்னை விட்டு நீங்கவில்லை? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எங்க தவறி இருக்கிறோம், எங்க நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு தடவை கூட ஆண்டவர் காட்டி தருவார். இல்லை ஏற்கனவே உங்களுக்கு நினைப்பூட்டி கொண்டிருப்பாரானால் அந்த வழியிலே அதை சரி செய்து சீர் செய்து கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மை சரி பண்ணி அவர் பார்வைக்கு நம்ம சரியானவர்களாய் அவருக்கு திருப்தி படுத்துகிற விதத்துல மாறிவிடுவோம் என்றால் அந்த மிலாற்றை நம்மை விட்டு நீக்கி விடுவார். அவர் கிருபையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எச்சரிப்பின் சத்தத்தை தள்ளிவிட்ட போதிலும் அன்பின் சவுக்கடியோ எச்சரிப்பின் சத்தம், அவர் சொன்ன ஆலோசனைகள், அவருடைய போதனைகளை மீறி நடந்தவைகள், இவற்றினால் அவர் தன்னுடைய மிலாற்றை நம் மீது பிரயோகம் பண்ணினார்.
ஆனால் அவர் என்றைக்கும் அப்படி இருப்பதில்லை. ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா? நாம் அப்பா பிள்ளை என்கிற உறவிலே அவரோடு இருக்கிறோம். நம்ம ஏன் பயப்படணும்? ஆண்டவர் என்னை விட்டு விலகி விட்டாரோ? ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ? எனக்கு இதுல ஒரு நிம்மதியே இல்லையே, இந்த காரியத்துல எனக்கு ஒரு மாற்றமே இல்லையே, ஒரு தெளிவு இல்லையே, ஒரு மீட்பு இல்லையே, ஒரு விடுதலை இல்லையே என்று குழம்பி கொண்டு பல வாசல்களை தட்டி கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, இந்த புலம்பலின் புஸ்தகத்துல படிக்கிறோம், அவர் எங்கேயும் போக விடாதபடி முள்ளுகளால வழி அடைச்சிருக்கிறாரு, கற்களால சுவரை எழுப்பி இருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த மிலாற்றின் அடிக்கு நீங்கள் அடங்கி உங்க வாழ்க்கைய சீர்படுத்தி அவருக்கு நேராய் வர வேண்டும் என்று அப்பா அவளோடு எதிர்பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அர்ப்பணிப்பீர்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? இவ்வளவு நாள ஓடி ஓடி எங்கேயாவது விடுதலை கிடைக்குமான தேடினது போட்டோம், அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அப்பா நீங்க என்ன நோக்கத்துக்காக இந்த மிலாற்றை இந்த கஷ்டத்தை என் வாழ்க்கையில அனுமதிச்சீங்களோ, நீங்க எனக்கு அப்பா, நீங்க எனக்கு தகப்பன், பரம தகப்பன், அதனால உங்க பாதத்துல நான் வந்து விழுறேன்னு அவர் பாதத்துல விழுவோம். அவர் பாதத்தை பிடித்து பிடித்து கொள்ளுவோம். அவர் பாதத்தை கட்டி பிடிச்சுக்கும் போது அப்புறம் அவர் தண்டிக்க மாட்டார். நம்ம மனம் மாறுவோம், அவரிடத்துல திரும்புவோம். ஹல்லேலூயா. அவர் மீட்பை தருவார் உங்களுக்கு. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே தேவன் செய்ய போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக இரண்டாவது குறிப்பாக யோபு புஸ்தகம் 9:34 நாம் வாசிப்போம். யோபு 9:34. அவர் தமது மிலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக, அவருடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக என்று யோபு பக்தன் சொல்லுகிறார். இந்த பகுதியிலே யோபு பக்தன் சொல்லும்போது யோபுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு நல்லா தெரியும். எந்த விதமான அவரிடத்தில் குற்றமில்லை, ஆனால் தேவன் அவரை அவருக்கு ஒரு சேலஞ்சா சாத்தான் கையில் கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்ததுனால தான் அவருக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்ததே தவிர மற்றபடி யோபுண்டை குறைவோ குற்றங்களோ அல்ல என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்போ யோபுவும் இந்த சூழ்நிலையில் கடந்து செல்லும்போது அவர் ரொம்ப அறிக்கை பண்ணுறார். இதை ஆண்டவர் தான் நியமிச்சிருக்கிறார், ஆண்டவர் தான் இதை செய்கிறாரு, ஆண்டவர் தான் இந்த காரியங்கள்லாம் என் மீது அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் தான் செய்கிறார் என்பதை முழுமையாக விசுவாசிக்கிறார், சொல்லுகிறார். அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த பகுதியில் நம்ம வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 32 படித்தோமானா, நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறதற்கு நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் எங்களை போல மனுஷன் அல்லவே. இதை கேட்க ரொம்ப ஒரு ஆச்சரியமான வார்த்தை. நான் போய் அவர்கிட்ட போய் பதில் சொல்றதுக்கு அவர் மனுஷன் கிடையாது, ஏன்னா அவர் சர்வ வல்ல தேவன். நான் இந்த யோபுண்ட இந்த மிலாற்றுக்கு நான் கொடுக்க விரும்புகிற பெயர் என்னன்னா, ஒரு சர்வாதிகாரியின் மிலாறு. இந்த வார்த்தை கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனால் நம்முடைய தேவன் சர்வவல்ல தேவன் மட்டுமல்ல, சர்வ அதிகாரியான தேவன். அவர்கிட்ட போய் எந்த பார்கெயின் பண்ணவோ, அவர்கிட்ட போய் நியாயம் பேசவோ நம்மால் முடியாது. அவர் ஒன்று செய்ய நினைச்சிருக்கிறாருன்னா அதை செய்வார். அவர் செய்யும்போது அதை தடுத்து நிறுத்த முடியாது. யோபு அதை ரொம்ப ரொம்ப தியானிச்சு ரொம்ப டீட்டெயிலாக அவருடைய யோபு புஸ்தகத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களை, யோபு சொல்றாரு, நான் போய் அவர்கிட்ட ஏதாவது பதில் பேசலாம் அப்படின்னா அவர் மனுஷர் கிடையாது, அவர் சர்வவல்ல தேவன். அடுத்து நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டு அவர்கிட்ட போய் ஏதாவது நியாயம் பேசலாம் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன மாதிரி ஒரு மனுஷனா? அவர் தேவன், அவர் சர்வ வல்லவர், சர்வ அதிகாரி. அவர்கிட்ட போய் என்ன பேச முடியும்? இந்த உலகத்தில் கூட நம்ம பார்க்குறோம், ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல், இந்த மாதிரி எது பல இடங்களில் ஒரு காரியத்தை கேட்கும்போது அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, 2-3 பேரை சேர்த்துக்குவாங்க. அதுலேயும் இல்லைன்னா ஒரு பெரிய கூட்டமாக போய் அதுதான் ஸ்ட்ரைக் பண்ணுறது. அந்த மாதிரி போய் அப்படியாவது நம்ம காரியத்தை சாதிப்போம், அப்படியாவது நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறட்டும் என்று ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி உள்ள அனுபவத்தை தான் யோபு சொல்கிறாரு. ஆண்டவர்கிட்ட போய் நான் ஸ்ட்ரைக் பண்ண முடியாது, ஆண்டவர்கிட்ட போய் அங்கே போய் பந்தெல்லாம் இது பண்ண முடியாது, அங்கே போய் நடத்த முடியாது, ஏன்னா அவர் மனுஷன் கிடையாது, அவர் சர்வாதிகாரி, சர்வ வல்ல தேவன், அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவர் சிருஷ்டிகர், அவரை சொல்லி 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 முடியாது. அவ்வளோ மகத்துவமான தேவனாக இருக்கிறபடினால் அவரிடத்தில் போய்
கொஞ்ச பேரை கூட்டிட்டு போய் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கு அவர் மனுஷன் அல்லவே. எப்படி ஆராய்ந்து பார்த்து சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு நாம் இவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஒருவேளை நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி செய்த சில தவறுக்காக தகப்பன் தன் பிள்ளையை அடிக்கிறது போல மிலாற்றை பயன்படுத்துகிறது போல நம்ம அப்பா நமக்கு சில நேரங்களில் மிலாற்றை பயன்படுத்துகிறதுனால நமக்கு சில கஷ்டங்கள் வந்திருக்கலாம். அப்போ ஆண்டவர் பாதத்தை போய் பிடித்து அவர் தானே அடிக்கிறார், அவர் தான் அணைக்கிறார். அவட்ட பிடிச்சு அவட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம திருந்தி மறுபடி அவர் நினைக்கிற அந்த இடத்துல வந்து அவர் வந்தவுடனே அவர் மிலாற்றை எடுத்து விடுவார். இந்த இடத்துல பார்க்கும்போது நாம போய் நம்முடைய இடத்துல தவறு இல்லை, நம்மிடத்துல குறைகள் இல்லை, ஆனால் சில நேரங்களில் அவர் அனுமதிக்கிறார், மிலாற்றை அவர் அனுமதிக்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடம். இதுக்கு ஒரே சாட்சி யோபு பக்தனுடைய வாழ்க்கை தான். அவரிடத்தில் ஒன்று ஒரு பிரச்சனை ஒரு குறைவும் இல்லாதிருந்தும் தேவன் அவன் எந்த விதத்திலும் எனக்கு பிள்ளையா இருப்பான், என்னை தேவன் நான் அவனுக்கு தேவன் என்பதை அவன் எப்பவும் அறிக்கை பண்ணுவான், என்ன மறுதளிக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சுக்காக இவ்விதமான காரியங்களை அனுமதிக்கிறார். அந்த நேரத்தில் கூட யோபு எவ்வளவோ நிந்தைகள் நெருக்கங்கள் என்னெல்லாமோ பேசுறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் உடச்சி போடுற அளவுக்கு வந்த போது யோபு அப்படி சில ஒன்று தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. அப்ப இப்படிப்பட்ட யோபு தான் சொல்றாரு, தமது மிலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக, அந்த பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக. இங்கேயும் அது மாதிரி தான், மிலா இருக்கும் போது வியாதி இருக்குது, நிந்தையான சூழ்நிலை இருக்குது, அவமானப்படுத்தப்படுகிற நிலைமைகள் இருக்கிறது, நண்பர்களால் எவ்வளவு நெருக்கம் பாருங்க. சிறுமையை அனுபவிக்கிற ஒரு மனுஷனாக யோபு இருக்கிறார். என்னுடைய சுவாசம் கூட என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது, என் பிள்ளைகள்லாம் என்கிட்ட இல்லை, என் தெருவில் போற சின்ன பிள்ளைகள் இளைஞர்கள் என்னை பார்த்து ரொம்ப மோசமா பேசுறாங்க, கிண்டல் பண்றாங்க, அவ்வளோ ஒரு பயங்கரத்துக்குள்ள கடந்து செல்லும் இந்த மனுஷன் சொல்றாரு, நான் வந்து உங்ககிட்ட ஒண்ணு கேட்க முடியாது ஆண்டவரே, ஏன் இப்படி செய்தீங்கன்னு நான் எதுவுமே பேச முடியாது, ஏன்னா நீங்க சர்வ அதிகாரி, நீர் எல்லாம் செய்வீர். கடைசியில் அதானே சொல்றாரு 42 அதிகாரத்துல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். எப்படி ஒரு அறிக்கை பார்த்தீர்களா? அவ்வளோ ஒரு தெளிவாக தேவனை குறித்து அறிந்திருக்கிறார். இவ்வளோ தெளிவான அறிவு தேவனை பற்றி இந்த யோபுவுக்கு இல்லாதிருந்தால் யோபு முத நாளே மனைவி சொன்ன மாதிரி தேவனை தூஷித்து ஜீவனை விட்டிருப்பார். ஆனால் தேவனை குறித்த சரியான அறிவு இருந்தது. இன்றைக்கும் வாழ்ந்திருக்கிற நாட்களிலே நமக்கு தேவனை குறித்து நல்ல அறிவு இருக்கும். எப்பவும் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுறது, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அனுபவம், தேவன் எனக்கு இதையெல்லாம் தந்திருக்கிறார் என்று சந்தோஷமாய் சாட்சி பகருகிற அனுபவங்கள், இப்படி நல்ல அனுபவங்கள் இருக்கிறோம். ஆனால் தேவன் நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் இந்த யோபுவுக்கு செய்தது போல சில மிலாற்றை நம் மீது பிரயோகப்படுத்தும் போது நாம் என்ன அறிக்கை செய்கிறோம்? மனுஷர் மத்தியில் அறிக்கை செய்வது ஒன்று, தேவன்கிட்ட போய் என்ன பண்றோம்? இந்த யோபு அழகாக கேட்கிறாரு, நான் போய் அவரிடத்துல பிரதியுத்தரம் சொல்றதுக்கு அவர் என்ன மாதிரிப்பட்ட மனுஷன் கிடையாது, அவர் சர்வாதிகாரியான தேவன், நான் போய் நாலு பேரை கூட்டிட்டு போய் நியாயம் பேசலாம் அப்படின்னா அதுக்கு அவர் தேவனாய் இருக்கிறார், அவர்கிட்ட நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால தாழ்த்தி கேட்கிறாரு, ஆண்டவரே என் மேல இருக்கிற உம்முடைய மிலாற்றை என்னை விட்டு அகற்றி விடும்னு சொல்லி தாழ்மையா கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சில நேரங்களில் வாழ்க்கை நல்ல முறையில் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், நல்லா இருக்கிறோம். கொஞ்சம் கஷ்டங்கள், கொஞ்சம் துன்பங்கள், வேதனையான சூழ்நிலைகள், சில சிறுமையான அனுபவங்கள், சில நிந்தையான வார்த்தைகள் சிலவற்றை கேட்ட உடனே ஆண்டவரிடத்துல போறோம், போய் ஆண்டவரே இதுக்காகவா நான் இவ்வளவு உம்மை சேவித்தேன், இதுக்காகவா நான் இவ்வளவு ஜோம் பண்ணேன், இதுக்காகவா நான் உமக்கென்று இவ்வளவு கொடுத்தேன், இப்படியெல்லாம் கேட்கிறோமா ஆண்டவர்கிட்ட? இன்னைக்கு நம்மளை நிறுத்தி சிந்திப்போம். நீங்க தவறு செய்ததுனால உங்களுக்கு மிலாறு கிடைக்கல, ஃபர்ஸ்ட் தகப்பனின் மிலாறு இல்ல, இது ஒரு சர்வாதிகாரியின் மிலாறாக நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் வந்திருக்கலாம். அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். தேவ பிள்ளைகளே, நான் என்னிடத்திலே ஒரு குறைவும் ஆண்டவர் வெளிப்படுத்தல, ஆனா எனக்கு இந்த கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குதே, ஆனா நான் இவ்வளவு காலமா இதுல இருந்து நான் விடுதலை பெறாம நான் இருக்கிறேனே, இல்ல இந்த வியாதியின் கட்டில் இந்த அடிமைத்தனத்துல இப்படியே நான் இருந்துட்டு இருக்கிறேனே, ஏன் எனக்கு அப்படின்னு உங்க உள்ள அவன் நினைக்குது இல்லையா? ஒரு சர்வவல்ல தேவனுடைய ஒரு சர்வாதிகாரியின் மிலாராக சில நேரங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடும். அந்த பாதையில் போகும்போது அவரிடத்துல போய் எந்த நியாயமும் பேச முடியாது. ஆனா யோபுவின் காலத்தில் தேவன் வெளிப்பட்டதை பார்க்கிலும் இப்போ நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறார்.
தன் சொந்த குமாரனை நமக்கு தந்து ஒரு மத்தியஸ்தனாக அவரை தந்து அன்னைக்கு மத்தியஸ்தன் இல்லாததுனால தான் அவர் சொல்றாரு அந்த அடுத்த வசனத்துல சொல்றாரு இல்லையா 33வது வசனத்துல எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே அவருக்குள்ள எவ்வளவு அங்கலாய்க்குது பாத்தீங்களா இன்னைக்கு நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது ஆறுதல் வசனம் கிடைக்குது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம் ஆறுதலான தைரியப்படுத்துகிற தீர்க்க தரிசனமான வசனங்கள் நமக்கு கிடைக்குது வார்த்தைகள் கிடைக்குது அது மட்டுமல்ல பரிசுத்த ஆவியை பெற்ற தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு ஆவியானவர் அப்பப்ப கூட இருந்து தைரியப்படுத்துறாரு பலப்படுத்துறாரு இனிமையான அவருடைய தொடுதலை நமக்கு தருகிறார் எவ்வளவு எவ்வளவு அழகா நடத்துறாரு அதனால நமக்கு இந்த பாதை கொஞ்சம் எளிதானது என்றுதான் சொல்லணும் ஆனா நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த பாதையில நடக்கிறதுக்கு இல்லையா ஆனா யோபுவின் நாட்களை நீங்க நினைச்சு பாருங்க அவருக்கு எந்த ஏதும் இல்ல சபை இல்ல அவருக்கு வேத புஸ்தகம் இல்ல பரிசுத்தாவியானவருடைய அந்த வந்து இருந்து வாசம் பண்ணி நிரப்புகிற அனுபவம் அன்னைக்கு இல்ல அன்னைக்கு அவருக்கு தேவன் உண்மையாகவே ஒரு சர்வாதிகாரியாக சர்வ வல்லவராக அவர் ரொம்ப பயங்கரமானவராக அவருக்கு தெரிகிறார் எப்படி நான் அவர்கிட்ட போக முடியும் எனக்கும் அவருக்கு நடுவில் நிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையே ஆனா இன்னைக்கு நமக்கு இயேசு வந்ததுனால பரிசுத்தாவி தந்ததுனால நமக்கு ரொம்ப தைரியம் தைரியமாய் கிருபாசன தண்டையில போறதுனால ஆண்டவரை பற்றி ஏதாவது பேசுறதுக்கும் நாக்கு யோசிக்கிறதே கிடையாது தைரியமா பேசிறோம் அப்படி இருக்கக்கூடாது தேவ பிள்ளைகளே அந்த விஷயத்துல ஒரு பயபக்தி வேண்டும் ஏனென்றால் நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் யோபுவின் காலத்துல அவர் எப்படி சர்வ வல்லவராக சர்வ அதிகாரியாக சகலத்தையும் செய்கிற வல்லமையும் அதிகாரமும் உடையவராய் எப்படி இருந்தாரோ அப்படித்தான் இன்றும் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதை மறந்து போக கூடாது தேவன் மாறவே இல்லை அவர் பட்சிக்கிற அக்னி தான் ஆனா கிருபையுள்ளவர் அவர் குமாரனை தந்ததுனால குமாரன் மூலமாக நமக்கு ஒரு ஒரு அழகான வாசல் கொஞ்சம் ஒரு இது கிடைச்சிருக்கு லீனியன்சி கிடைச்சிருக்கு அதை நம்ம தவறா பயன்படுத்தக்கூடாது கிடைச்சிருக்கிற அதை நம்ம தவறா பயன்படுத்தி தேவனை கேள்வி கேட்க கூடாது தேவன் அதை விரும்புகிறது இல்லை யோபு ரொம்ப அதை புரிஞ்சுக்கிட்டார் அவர் எப்படி பேசுறார் எப்படி நடந்துக்கிறார் கடைசியில் ஆண்டவர் எப்படி வந்து ஒரு பலன் கொடுத்துட்டாரு ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து நீடுளியாய் வாழ்றதுக்கு ஒரு நல்ல ஜீவனுள்ள வாழ்க்கையை சாட்சியா கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நாம சொல்லத்தக்க விதத்துல வேதாகமத்திலையும் இடத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரே ஆண்டவர் அதையெல்லாம் பார்க்கிறார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சர்வ அதிகாரி போல ஆண்டவர் கிரியை செய்கிறாரா நீங்க சொல்லலாம் என்கிட்ட அவர் எதையுமே மறைச்சதில்ல ஏதோ செய்ய போறாருன்னா என்கிட்ட அவர் சொல்லிதான் செய்வார் சொப்பனம் தந்துதான் ஒரு காரியம் நடக்கும் இல்லைன்னா காலையில வசனம் வாசிக்கும் போதாவது எனக்கு தெரியும் இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு காரியம் வரப்போகுதுன்னு எனக்கு உணர்வு வரும் ஆனா இந்த விஷயத்தை எதுவுமே சொல்லாமல் அவர் செய்து விட்டாரு அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா நீங்க சொல்றீங்களா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கு என்ன தெரியுமா அவர் சர்வ அதிகாரி அந்த மிலாற்றை கண்ட பிள்ளை நீங்க அந்த சர்வாதிகாரிக்கு மிலார் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு உங்ககிட்ட ஒன்றும் கேட்க மாட்டார் ஒன்றும் சொல்ல மாட்டார் அவர் பாட்டுக்கு செய்துட்டு இருப்பார் அவர் செய்து முடிச்சு எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் நமக்கு ஐயோ இப்படி நடந்து போச்சுதே எனக்கு இப்படி ஆயிருச்சே என்று சொல்லி நம்ம வருத்தப்படுறோம் அந்த நேரத்தில் ஞாபகம் வரணும் யோபுவின் தேவன் என்னுடைய தேவன் என்ன அவர் சிறுமைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என் மேல் அவர் தம்முடைய மிலாற்றை பிரயோகப்படுத்தி இருக்கிறார் அவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு என்னை கொல்லவும் அதிகாரம் உண்டு என்னை உயிர்ப்பிக்கவும் அதிகாரம் உண்டு அதான் யோபு சொல்றாரு ஒரு இடத்துல என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாயிருப்பேன் ஏன்னா வேற வழி இல்லையே அப்படித்தானே வேற ஏதாவது வழி இருக்குதா நமக்கு இல்லை முதல்ல இதெல்லாம் நம்ம உள்ளத்துல கன்ஃபார்ம் ஆகணும் அப்பா நீங்க இல்லாம எனக்கு வழியே கிடையாது நீங்க இல்லாம எனக்கு பலனே கிடையாது நீங்க இல்லாம எனக்கு ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவர் தான் நினைக்கணும் யோபு அதுதான் நினைச்சார் நான் ஏதாவது பண்ணலான்னா எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் சர்வ அதிகாரம் உள்ள தேவன் அவர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் செய்து முடிப்பார் செய்து முடிப்பார் ஆனா ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும் அவர் எல்லாத்தையும் இந்த குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க இந்த கல் மண்ணெல்லாம் வச்சு சின்னதாக ஒரு வீடு கட்டுவாங்க செடியெல்லாம் பறிச்சு கொண்டு செடி நட்டு வைப்பாங்க குட்டி குட்டி சின்ன சின்ன இதுகளை வச்சு இப்போல்லாம் ரொம்ப பார்க்க முடியல இப்போ பார்க்கவே முடியாது நம்முடைய காலங்கள்லாம் அந்த மாதிரி நம்ம விளையாடி இருக்கோம் அப்படியே வீடு வரைக்கும் சின்னதாக எல்லாம் கட்டி ஸ்கூல் பண்ணிடுவோம் கடை வச்சுருவோம் எல்லாமும் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தருக்கு கோபம் வந்தோடனே என்ன பண்ணிடுவாங்க சண்டை போடுவாங்க ரெண்டு பேர் சேர்ந்து அதெல்லாம் தட்டி போடுவாங்க அழிச்சு போடுவாங்க உடச்சு போடுவாங்க எல்லா சமாதானமும் கெட்டு போகும் அப்படி செய்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல
ஏதோ சமாதானமா அமைதலாய் போய்கொண்டிருந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இது மாதிரி அழிச்சு போட்டு நசிச்சு போட்டு வேதனைப்படுத்துகிற தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்ல. அவர் சர்வாதிகாரியாய் இருந்தாலும் சர்வ வல்லவராய் இருந்தாலும் அவருக்கும் ஒரு நியாயம் உண்டு. ஏன்னா அன்னைக்கு யோபுவை பிசாசினுடைய அந்த சேலஞ்சை கேட்டு அதுக்காக தான் ஆண்டவர் விட்டார். யோபுக்கிட்டே சொல்லிட்டார், நீ பிசாஸ்கிட்டே சொல்லிட்டார், நீ அவனை வேற ஒன்றும் செய்யக்கூடாது, வேலியை பிரித்து பிரித்து கொடுக்கிறார். எவ்வளோ கரிசனை உள்ள தேவன் அல்லவா. எல்லாம் செய்துட்டு யோபுவை கவனமாக பார்க்குறார். யோபு கர்த்தரை துதிக்கும் போது ஆண்டவருடைய உள்ளம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். இன்னைக்கு இதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நிச்சயமாக நம்ம யோபு சந்தித்த மாதிரி அப்படி ஒரு வேதனை நாம் சந்தித்து விடவில்லை தேவ பிள்ளைகளே. ஆனால் நம்ம பல நேரங்களில் முறுமுறுக்கிறோம், வருத்தப்படுகிறோம், குறை சொல்லுகிறோம். யோபு தன் வாயினால் குறை சொல்லவில்லைன்னு இருக்குது. அப்போ இந்த மிலாற்றினால் நாம் சிறுமைப்படுத்தப்படும் போது, இந்த மிலாற்றின் சிறுமையை கண்டவர்களாய் நாம் இருக்கும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, யோபுவை மாதிரி பொறுமையாக இருக்கணும். யோபுவை போல காத்திருக்க வேண்டும். அவர் என்னைக்கு இந்த மிலாற்றை எடுப்பார்? அவர் எடுத்தா தானே உண்டு. அவர் சர்வ அதிகாரி, சர்வ வல்லவர், சர்வ ஞானம் உள்ளவர். எத்தனை காலம் வைக்கணும், என்ன பண்ணணும் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் வைக்கும் வரைக்கும் பொறுமையா இருக்கணும். கடைசி 42 அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இவ்வளவு காலம் எல்லாம் எவ்வளவு காலம் சகிச்சாருன்னு தெரியல. எல்லாம் பொறுமையா சகித்து காத்திருந்து நண்பர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி யாரால முடியும் இதெல்லாம் செய்யறதுக்கு, எல்லாம் செய்து செய்து வந்து கடைசியில கர்த்தர் முன்பாக நிற்கும் போதும் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு அறிக்கை பண்ண முடியுமா? அறிக்கை பண்ண முடியுமா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஓ எல்லாம் முடிஞ்சது, கான், எல்லாம் எவ்ரி ஒண்ணுமே இல்லை, இனி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே இனி ஒரு விஷயமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் யோபுவை பாருங்க, யோபுவுக்கு வந்து சோதனைகளை அனுமதித்து பெரிய வெற்றியை கொடுத்த தேவன் தான் நம்முடைய தேவன். இன்னைக்கு நம்மளை கூட அந்த மாதிரிப்பட்ட நிலைமையில வச்சிருக்கலாம். அப்படி இருந்தா கர்த்தரை துதித்து அவரிடத்துல காத்திருந்து அவருடைய முகத்தை பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஏற்ற நாளில் தேவன் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவரீர், தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். நீ நினைத்தது தடைப்படாதுயா, நீ நினைத்தது தடைப்படாத சொல்லுவோமா, நீ நினைத்தது தடைப்படாதுயா, நீ நினைத்தது தடைப்படாதுயா. தேவரீ, அப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அவர் சர்வ அதிகாரியாக இருந்தாலும் அவர் நம்முடைய தகப்பன் அல்லவா. தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது. சகலமும் செய்ய வல்லவர்,
தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா. விசுவாசத்தோடு பாடுவோம். சகலமும் அதின் காலத்தில் நீதியாய் செய்து முடிக்கிறீர். நீர் நினைத்தது தடைபடாதையா, நீர் நினைத்தது தடைபடாதையா, நீர் நினைத்தது தடை. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவோம். கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டோடைய சமூகத்துல விசுவாச அறிக்கை பண்ணுவோம். யோபு எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரித்ததோடு நின்று விடாமல் அவர் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருந்தார். கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை, கர்த்தரை பற்றி கொண்ட மனதை விட்டுவிடவில்லை. நான் அவரை பார்த்தேன், அவர் காலை பற்றி கொள்ளுவேன் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம உள்ள அப்படியே இருக்கட்டும். அப்பா, இதெல்லாம் நீங்க தான் செஞ்சிருக்கீங்க. என்னை இருளான இடத்துல அடைச்சி வச்சிருக்கிறீங்க. எழுப்ப முடியாதபடி என்னை நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. என் வழிகளை முள்ளுகளினால் காவல் பண்ணி இருக்கிறீரப்பா. என் வழிகளை எல்லாம் கற்களினால் சுவர் எழுப்பி இருக்கிறீர் ஆண்டவரே. நான் எங்கும் போக முடியவில்லை, யாரிடத்திலும் ஒன்றும் சொல்ல முடியாத ஒரு அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் உம்மை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. வியாதியில் கொடுமையில் இருக்கிறீர்களா? இந்த நாட்களிலே மருத்துவமனைக்கு கூட எனக்கு செல்ல முடியவில்லை. அங்கு போனால் இந்த கொள்ளை நோயின் தாக்கம் வந்து விடுமோ, நானே பலவீனமா இருக்கிறேனே என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீங்க. உங்க வழியை அடைத்து வைத்திருக்கிறவர் கர்த்தர். அது கற்சுவராக இருக்கட்டும், அது முள்ளாக இருக்கட்டும், அடைத்தவர் கர்த்தர் அல்லவா? அதை மீறி நம்ம போக முடியாத அவர் முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்பா, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று நான் அறிந்திருக்கிறேன். அறிஞ்சிருக்கிறீங்களா? அறிஞ்சிருக்கிறீங்களா? வார்த்தைகள்ல நம்ம அறிந்திருக்கிறோம், ஆனா சூழ்நிலை முகத்துல இது அறிக்கை பண்ண முடியல இல்லையா? ஆண்டவரே, தாழ்த்தி ஜோமனும் அப்பா. நீங்க எல்லாம் செய்ய முடியும். இந்த வியாதி இந்த பலவீனத்தை எனக்கு அனுமதிச்சது நீங்க தான். சுகத்தை தர்றதும் நீங்க தான் ஆண்டவரே. டாக்டர்ஸ் உடைய ரிப்போர்ட்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குது, ஆனா தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன் அப்பா. நான் அறிந்திருக்கிறேன், நீ செய்வீர், எனக்கு நீ சுகம் தருவீர் என்று விசுவாச அறிக்கை பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அடைக்கப்பட்ட யோபுவுக்கு தானே அந்த பரம தரிசனத்தை ஆண்டவர் காட்டினார். 19 இறுதி பகுதியில படிக்கிறோம் இல்லையா? அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள், என் கண்ணால் நான் அவரை பார்ப்பேன், என் கண்ணால் நான் அவரை தரிசிப்பேன் என்று சொல்றாரு. இந்த அடைக்கப்பட்ட காலத்துல ஆண்டவர் மகத்துவமான வழியில் உங்களை நடத்துகிறார் பிரியமானவர்களே. அதை நம்ம பார்ப்போம். இந்த காலத்துல அவர் எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? அந்த யோபுவுக்கு நல்ல தரிசனங்களை கொடுத்தார், பொறுமையாயிருக்க கிருபை கொடுத்தார், காத்திருக்கும்படி கற்றுக் கொடுத்தார். ஓ, எவ்வளவு பெரிய கிரியை! மட்டுமல்ல, ஒரு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்துக்காக யோபுவை பக்குவப்படுத்தி கொண்டிருந்தார். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க வெறுமையாக இல்ல, உங்களை வழி நடத்துகிற ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். பரம தகப்பன் எதற்காக, சர்வ அதிகாரியான தேவன், சர்வவல்ல தேவன் எதுக்காக இதெல்லாம் வாழ்க்கையில நமக்கு அனுமதிச்சாரோ, அந்த வழியில நம்ம பொறுமையா போகும்போது நம்மை சிறப்பாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நோக்கம் இல்லாமல் உங்கள் மேல் மிலாற்றை அவர் பயன்படுத்தவில்லை, ஒரு நோக்கம் உண்டு. இந்த மிலாறு உங்களை சிறப்பானவர்களாய் மேன்மைப்படுத்த. ஆமென். க்ளோரி கமலா சங்கல ரிகனா ரியந்தலனமா தேமலரந்தலனமா ஷபபபரி பிரிபி கபௌரியந்தலனமா ஒரி பிகந்தலனமா ஷபபபரபலகரியாதனமாஷி ஓஷலரந்தனமோரியந்தலனமா லேகா தூரால குரியாதனமாஷி மேன்மைப்படுத்துகிறவர், கிருபையினால் நிறைக்கிறவர், அவருக்காய் உன்னை பயன்படுத்தும்படிக்கு இந்த பாதையின் வழியே நடத்தி செல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு வேதம் இருக்கிறது, பரிசுத்தாவியின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஏன் பயப்படுகிறீர்கள்? உங்களோடு இருக்கிற ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறவர்கள் மட்டுமல்ல, உங்களை தேற்றுகிறவர், உங்களை பலப்படுத்துகிறவர், சத்துவத்தை தருகிறவர்,
Thank you, Jesus. குழப்பம் வேண்டாம், பயம் வேண்டாம். இது ஒருவேளை பயங்கரமான தண்டனையின் மிலாரா இருக்குமோ அப்படின்னு பயப்படுறீங்களா? இது நியாயாதிபதியின் மிலாரா இருக்குமோ நினைக்கிறீங்களா? எசேக்கியேல் 7:11 சொல்லப்பட்டிருக்கிறபடி நியாயாதிபதியின் மிலாறு அக்கிரமத்துக்கு தண்டனை கொடுமையாக இருக்கிறது. அந்த பயங்கர மிலாரா வந்துருச்சோ, இது எனக்கு பயங்கரமா இருக்குதே நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் தன்னுடைய மிலாற்றை பிரயோகப்படுத்துகிறார். தகப்பனை போல சிட்சிக்கும்படிக்கும் இன்னும் ஒரு சர்வாதிகாரியாக வாழ்க்கையில் அவரை பார்க்கும்போது சில நேரம் கடினமா இருக்கும். நம்ம கூட அந்த மாதிரி சூழ்நிலைகள் அவர் முகத்தை பார்த்தா யோபு சொல்றாருல, நான் தேடி தேடி பார்க்கறேன், அங்க தேடின இங்க தேடின, எங்கேயுமே என் கண்ணு முன்னால அவரை பார்க்க முடியல. ஏன் தெரியுமா? அவர் பிள்ளையாகிய நீங்க கஷ்டப்படும் போது அவரால் நின்று பார்க்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு கடினமான பாதையில நீங்க போகும்போது அவர் உங்கள் மேல் கரிசனையா இருக்கிறவர் மட்டுமில்ல, அதை பார்த்து ரசிக்கிறவர் அல்ல. நீங்க படுற கஷ்டத்தை பார்த்து அவர் ரசிக்கிறவர் கிடையாது. அதனால தைரியப்படுவோம். அவர் தன்னுடைய மிலாற்றை நம் மீது வைத்திருக்கும் போது அந்த காலம் மட்டும் பொறுமையாயிருப்போம். ஹல்லேலூயா. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். அல்லேலூயா. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், விசுவாசத்தோடு பாடுவோம் துணிக்கும். ஆகாயவின் மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாயவின் மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருபோதும் குறுகி போவதில்லை. சிரித்து போனான் என்று சொன்னா கூட நீங்க சிரித்து போகவில்லை. சிறுமைப்படுத்தப்பட்டது உண்மைதான், நெருக்கப்பட்டது உண்மைதான், ஆனா சிரித்து போவது இல்லை, குறுகி போவது இல்லை. வர்த்திக்க பண்ணுவேன்னு சொன்னார்ல, அது போய் கிடையாது. அவர் சர்வ வல்லவராக சர்வ அதிகாரியாக தன் மிலாற்றை சில நேரம் நம்மேல் பயன்படுத்தினாலும் அது நம்முடைய பின்னாட்களின் மகிமையான வாழ்க்கைக்காக மட்டுமே என்பதை உறுதியாக மனதில் கொள்ளுவோம். அவரையே நோக்கி பார்ப்போம், அவருக்காக காத்திருப்போம். ஏற்ற வேளையில் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று யோபுவோடு கூட நின்று நாமும் பாடி துதிக்கும்படி சாட்சி பகரும்படி தேவன் உங்களை நடத்துவார். அன்பானவர்களே, Thank you Lord, Thank you Jesus. அப்படியே நீ செய்ய போகிறபடி நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த பெண்கள் ஆராதனை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் சமூகத்திலே வந்து வார்த்தைகளை கேட்க நீர் தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனான கர்த்தர், உம்முடைய பிள்ளைகள் தூர இடங்களிலிருந்து வார்த்தைகளை கேட்டாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இடைப்பட்டபடினால் ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு தகப்பனாக நின்று சில நேரங்களில் எங்களை சிக்ஷித்து திருத்துகிறீர் ஆண்டவரே. அதற்காக உம்முடைய மிலாற்றை பயன்படுத்துகிறீர். ஆனால் எப்பவும் மிலாற்றினால் அடிக்கப்படுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கக்கூடாது தகப்பனை. ஒரு விஷயத்தில் திருந்திவிட்டால் அதில் தொடர்ந்து நிலைத்திருக்க பலன் தருவீராக. உம்முடைய போதனையை கேட்டே, உம்முடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்தே நாங்கள் திருந்திவிட உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் கிருபை கூட இருக்கட்டும். அப்படியே சில பிள்ளைகள் சர்வ வல்ல தேவனாகிய சர்வாதிகாரியாக செயல்படுகிற எங்கள் தேவனுடைய மிலாற்றினால் அதனால் உண்டாகிற சிறுமையை கண்ட பிள்ளைகளாக இருக்கிறதை கர்த்தர் காண்கிறீர். அவர்களுக்கு உம்முடைய பலனை கொடுங்கப்பா. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறவர் அல்லவா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள் அல்லவா? அப்பா, உமக்கு காத்திருக்கிற எங்கள் வாழ்க்கையிலே உமக்காய் எழும்புகிற நாட்களை கட்டளை இடுவீராக ஆண்டவரே, கட்டளை இடுவீராக ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபையின் கரம் ஒவ்வொரு உடைய பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய மிலாற்றை நீர் நீக்கும் நாள் மட்டும் பொறுமையோடு காத்திருக்க நீர் கிருபை தருவீராக. ஒருவர் உம்மை விட்டு விலகாதபடி காத்துக்கொள்ளும்
தேவையற்ற வார்த்தைகளை உம்மை துக்கப்படுத்துகிற வருத்தப்படுத்துகிற நிந்திக்கிற வார்த்தைகளை பேசிவிடாதபடிக்கு எல்லாருக்கும் மீது அன்பையும் ஆண்டவரே பயபக்தியையும் கிருபையும் தந்து நடத்துவீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நடத்தும். நீர் ஒருபோதும் நியாயாதிபதியின் மிலாற்றை எங்கள் மீது செலுத்த வேண்டியது வராதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள கிருபை தாரும். இந்த நாட்களிலும் எங்கள் தேசம் எங்கும் இருக்கிற கொள்ளை நோய் அப்பா பஞ்சம் பட்டினி இப்படிப்பட்டவைகளுக்கு விலக்கி நீர் உம்முடைய பிள்ளைகளை காத்துக் கொள்ளுவீராக ஆண்டவரே. இதனால் வேதனைப்படுகிற கஷ்டப்படுகிற ஒவ்வொரு ஜனத்துக்கும் உம்முடைய இரக்கம் உண்டாக கட்டளையிடும். உம்முடைய நல்ல கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் நீரே பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று கர்த்தரை துதிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமேன் ஆமேன்.